அண்ட் புதுசாக சமயம் என்னால் ஜிம்மிங் போக முடியாதனால நான் வாக்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோடய டேவை. ஸோ வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளசன்ட் அண்ட் ஒரு ஆக்டிவ் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் நான் வந்ததுக்கப்புறம் என்னோடய க்ளீனிங் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டடி ஏரியாஸ் வந்து க்ளீன் பண்ணுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்னோட மேஜர் ரொட்டீனில் ஒரு விஷயம். பிகாஸ் அதனால தான் நான் ரொம்ப ஒரு ப்ராப்பராய்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாதிரி பை செல்ஃப் ஸ்டடின்ற இருந்தால் கூட நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சோசியாலஜி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் சோசியாலஜி இஸ் மை ஆப்ஷனல். என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற சர்டன் ஆடியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஆப்ஷனல் என்னென்னு. இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய ஆப்ஷனில் வந்து சோசியாலஜி. ஸோ உங்களுக்கு சோசியாலஜி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் மீ ட்ரை டு சால்வ் இட். ஸோ அதுக்கப்புறம் நான் சோசியாலஜி வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் வந்து சோசியாலஜின்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிக்சிங் வித் ஆந்த்ரோபாலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கம்பைன் பண்ணி நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் அண்ட் எப்படி நம்ம அந்த பிஹேவியரை வந்து எவால்வ் பண்ணி இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய கைண்ட் ஆஃப் சோர்ஸ் மெட்டீரியலாக தான் நான் சோசியாலஜியை பார்ப்பேன். அண்ட் சோசியாலஜி பொறுத்த வரைக்கும் சோசியாலஜி நீங்கள்னு இல்லை, சோசியாலஜியை தோண்டி வேறு ஏதாவது ஆப்ஷனல் உங்கள் கோர் இல்லாமல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னோட கோர் வந்து மெக்கானிக்கல், நான் வந்து சோசியாலஜி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் ஆப்ஷனல் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் நீங்கள் போயிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு சேர்ந்துட்டு அப்ரோச் பண்ணுறது. இன்கேஸ் 2025 ஆர் 2026 நீங்கள் அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுறப்போ அவங்கவுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அண்ட் மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் ஆப்ஷனல். ஜிஎஸ் கூட நீங்கள் பை செல்ஃபாக வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம். திஸ் இஸ் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். பிகாஸ் அட்லீஸ்ட் உங்களால் போய் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மென்டர்ஷிப் மட்டுமாவது வாங்கிக்கலாம். மென்டர்ஷிப் வாங்கிட்டு டெஸ்ட் பேட்சஸ் வந்து போட்டுக்கலாம். அது போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப வேலிடாக இருக்கும். ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். இன்கேஸ் உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர்நூன் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் சம் டேஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் ஆகிடும். அது மாதிரி தான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப்டர்நூன் நான் படிக்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு சர்டன் வாக்ஸ் வந்துட்டனால நான் வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெளியே போயிட்டு ரிட்டர்ன் பண்ணேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் சும்மா கார்டனிங், ஒரு குட்டி கார்டனிங் மாதிரி நம்ம மாடியில் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பஃபோ ஈவினிங் மாதிரி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் வந்து மார்னிங் வந்து சோசியாலஜி நிறையா நான் வந்து படிச்சிட்டனால எனக்கு அதில் ஓவராக இன்னும் டைம்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு தோன்றப்போ நான் படித்தேன், தோணாதப்போ நான் படிக்கலை. ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். தேங்க்யூ.